அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ்ஷுங்க. இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆட் பண்ணும்போதும் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல அரை கிலோ சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கலாம். அதை நல்லா சுத்தமாக இங்கே கழுவி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் கிடைக்கலன்னா கொஞ்சமாக கலருக்காக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்லை. இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கோட்டிங்க்காக, நம்ம வந்து அதிகமாக மாவு சேர்க்க வேண்டாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கோம் அரை கிலோ சிக்கனுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை எலுமிச்சைப்பழம், அதை பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா ஒரு பழத்தில் நீங்கள் பாதி கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட இது எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸிங் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடிஞ்சால் ஃப்ரீசரில் ஒரு 1 hour ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் மசாலாலாம் ஊறிட்டு. அப்படி இல்லைன்னா வெயிலில் ஒரு 1 hour காய வச்சுக்கலாம். இங்கே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஸ்வீட் கடையிலலாம் நமக்கு நிறைய கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் எல்லா கடையிலையும். அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து இப்போ நல்லா நம்ம நொறிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. சிக்கன் இப்போ நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளெக்ஸையும் நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்தது எல்லாமே ரெடியாக இருக்குது. டீப் ஃப்ரைங்காக ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிக்கன் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். நம்ம வந்து இதை சும்மா அதில் டிப் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து அதில் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இதை தண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கு சிக்கனோட. அதில் டிப் பண்ணி நம்ம இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எல்லா சைடும் இது ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒட்டிடலாம். இதில் ஆயிலில் இதை பொறுமையாக போடலாம். மறுபடியும் இன்னொரு முறை பாருங்கள், இன்னொரு சிக்கன் பீஸை அந்த ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளெக்ஸில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம கடாயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒன் சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. வேகும் போது கண்டிப்பாக ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ இது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக நம்ம வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லா சைடும் இதை நல்லா வேக வைக்கலாம். வெறும் லெக் பீஸ் மட்டும் கூட செய்யலாம் இந்த மாதிரி. இதே எல்லா சைடும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நமக்கு எப்பவும் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரைடு சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.